என் உயிரினின் மேலான உயிர் தமிழ் சொந்தங்களுக்கு முதல் தமிழ் வணக்கம். இந்த மேடையை இந்த நாளில் எனக்கும் வழங்கியமைக்கு என் அன்பிற்குரிய அனைத்து அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் வணக்கம். முத முறையாக அதில் மேடையில் ஏறுறேன். கொஞ்சம் படப்படப்பாக இருக்குது. இந்த படம் உயிர் தமிழுக்கு அண்ணன் திருவாளர் ஆதம் பாபா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம். என் அருமை அண்ணன் ராமநாடு தங்கம் அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன் அவர்கள் ஆரம்பத்திலே அருவா எடுத்துட்டாங்க அண்ணே, நன்றிண்ணே. என்ன சொல்கிறது இல்லை, அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கும், இமான் நாச்சி அவர்களுக்கும், பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்கும், பொன்வண்ணன் அண்ணன் அவர்களுக்கும், சினேகன் அண்ணன் அவர்களுக்கும், சரவண சக்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என் நேரத்தில் முதல் வணக்கம். இந்த படத்தில் சாயம் போகுது சனநாயகம், அடிச்சு கிழிக்குது பணநாயகம், ஓட்டு கேட்டு ஓடி வருவான் நம்பிடாதீங்க, காசை நீட்டி ஆசை காட்டுவான் வாங்கிடாதீங்க. ஏ என்ன திட்டத்தோட வராங்கன்னு தெரியல, யார யாச்ச இப்போ ஒண்ணுமே தான் புரியல, கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வில். இந்த பாடலை அண்ணன் சினேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியன் பாடியிருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது திரைப்படக்குழு எல்லோரும் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சோரூட்டி பாடல் பாட்டு சொல்லி கொடுப்பாளோ அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ஸ்டுடியோவில் என்னைய நிற்க பாட வச்சு ஆறு மணித்தில் பாட்டு சொல்லி கொடுத்து, நீ நல்லா பாடுற, நீ ஒழுங்காக பாடுற வரைக்கும் விடிகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நீ பாடித்தான் போகணும் அப்படின்னு இந்த பாட்டை எனக்காக கொடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணன் பாடலை எழுதிய சினேகன் அவர்களுக்கும் தயாரித்து படத்தை இயக்கிய ஆதம் அவர்களுக்கும் கதாநாயகன் அண்ணன் திருவாளர் அமீர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த தம்பியின் இதயபூர்வமான நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். என் போன்ற புது வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இப்பெல்லாம் பாடகர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன், என் அன்னை தமிழ் அன்னையை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ், ஸோ எனக்கு அதிக அதிகமாக பேச தெரியாது. எனக்கு சான்ஸ் கொடுத்த அமீர் சாருக்கும் ஆதம்பாவ் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். உயிர் தமிழுக்கு படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஹைலி என்டர்டெயின். அதாவது இந்த சம்மரில் வெயில் போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிறப்போ தேட்டருக்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வெளியே போவீங்க, அதுக்கு கேரண்டி. இமா மன்னனும் அமீரும் சேர்ந்து ஒரு சூப்பரான காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தோட வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோடய முதல் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ நிறைய சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு செம காமெடி ஜானர் படம். படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நான் படம் பார்த்துட்டேன், லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே வந்தால் ஒரு மன மகிழ்ச்சியோடு இவ்வளோ ஜாலியான ஒரு விஷயத்தை, சீரியஸான விஷயத்தை பயங்கர ஜாலியாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா நானும் அவரும் முத முதல்ல அமீரனை நடிக்கவே ஆரம்பிக்கலை. அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாமல் வந்தோம். அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். அப்போ நான் இயக்குனராக இருந்தேன், ஆதம் பாபா இணை இயக்கமாக இருந்தார். ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்றைக்கி தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளோ நேர்த்தியாக படம் பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால் அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இயக்கத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பேர் இந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாவாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும்.
அதான் அன்னைக்கு வந்து அமீரனை சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அமீர் என்ன, அவர் நம்மளை சிஷியன் நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு எப்பவுமே அவர் வந்து குரு தான். ஒரு ஆள் இல்லாத சிக்னலில் கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர். அவரை பார்த்துதான் நான்லாம் வந்து படத்தில் விடுங்க, என்னோடய பர்சனல் கேரக்டரில் கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணனை அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னால் அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு பின்னால் உண்மையிலே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ இளமையாக அவ்வளோ அழகாக அப்படி ஒரு ஹீரோயின், ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து இமான் அண்ணாச்சி செம ஸ்கோர் பண்ணியிருப்பார். மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம், அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம். எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீர் அண்ணனுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹாய் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால் ஏதாவது தப்பாக சொன்னால் லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி எக்ஸைட் டு பி ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்கிறது மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐம் வெரி இட்ஸ் பின் வெரி மெமரபிள், எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஆமீர் சார் அண்ட் ஆதம் பாபா சார். அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக, இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ வெரி எக்ஸைட் பி ஹியர். அண்ட் மூவி இன்றைக்கி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். ஏ எல்லா படத்துலையும் எத்தனையாக சொல்கிற இதே மாற்றி ஈர்த்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை, அவ்வளவு அழகாக ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ வந்து இன்றைக்கி உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீர் அண்ணா அப்படின்னோடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீர் அண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டால் கூட அமீர் அண்ணன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோமே. நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் எங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லோரு கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னேன் அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து நம்ம ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா ஒரு வாட்டி கைதட்டலாமா அமீர் சாருக்கு.
அவ்வளோ அழகாக இருக்கேன். இருங்கண்ணே போட்டு விட்டீலா பார்க்காப்ல அப்படியே ஹீரோயின். ஹலோ அமீர் சார் மட்டும் தான் சொல்லுவீங்களா, என்ன சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வரேன். ஒருத்தர் வந்து அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு இளமையா ஒரு அற்புதமான. இப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே எடுக்க முடியாது. அடுத்தடுத்து ஷூட்டிங் பரபரப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்கில் அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆலம்பாபா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அவர்கள் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம், அவங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா. ஆமாம், எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசுகிறீங்க அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுமா. அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணே அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமானாச்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடுகிறா, நீங்கள் பேரை ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசுனீங்க, என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா, அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே, உங்கள் பேர் எனக்கு தெரியலண்ணே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமாம், சிஸ்டர் சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சா ஏம்மா, நான் என்ன பள்ளிக்கூடத்துலையா படிக்க வந்திருக்கேன், என்னைய போட்டு பாடா படுத்துறேன், ஏன் வார வார்த்தையே அதானம்மா அது. சா சந்தினி, கரெக்டா சந்தினியா? சரி, ஏதோ ஒன்று சந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரதை வச்சுக்கிறேங்கம்மா, ஏன் விட்டுறாதீ. அதே மாதிரி பொண்ணுன்னுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினிமா ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்றைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார், இளமையாகவே இருக்கார், அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சத்யசரவணன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த ஃபோட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதாம்மான்னு சொல்லக்கூடாது, நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார், அதே மாதிரி அடித்து என்கிட்ட வந்து வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை கட்டினார். அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன்
அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறையா படங்கள் அவர் பிஸியாக இருக்கணும், நிறையா படங்கள் எடுக்கணும், அதில் என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும், அப்போ நான் வந்து இப்போ நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான மாலை நேரம் இது. உயிர் தமிழுக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாவா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும். இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்ல ரீச்சில் இருக்குது. சாங்ஸும் சரி ட்ரெய்லரும் சரி, ஒரு பக்கா பிஎன்சி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட்டு இன்றைக்கி நடக்குது. அமீர் சார் முக்கியமாக, நான் சில நேரங்களில் அண்ணனுவேன், சில நேரத்தில் சார்னு சொல்லுவேன். அமீர் சார் எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் அண்ணன், அதுக்கப்புறம் மானசீக குருநாதர், அப்புறம் குருநாதருடைய குருநாதர். ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ, நம்ம யார்கிட்டயே போய் வந்து ஒரு ஒரு துணைக்கு வாங்க, என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா, என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அமீர் சார் தான். அப்படி பல தருணங்களில் போய் நான் அவட்ட நின்றுருக்கேன். வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு, அப்போலாம் போய் நான் கேட்பேன், உடனே வருவார். அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வர்றார் அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட. அது அமீர் சாருடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர், இசை வெளியீடு, இந்த மாதிரி நிகழ்ச்சியிலாம் வந்து திடீர்னு முத நாள் நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முத நாள் போய் நிற்பேன். என்ன பிரபு அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி படம் நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் சார், நீங்கள் வரணும், மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும், நாளைக்கு ஃபங்க்ஷன்ட்டு இன்றைக்கி வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார், பேசிட்டு சரி மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நான் கேன்சல் பண்ணுறேன் வரேன், மறுநாள் வந்துடுவார். அப்படி ஒரு அன்பு. இந்த இப்போ உயிர் தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்குள்ள என்ன நினச்சேன்னா, சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. எதார்த்தமான சார் கால் பண்ணாங்க, ஆனால் பிரபு எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க, சார் சென்னையில் தான் சார் இருக்கேன், நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துடுங்க சார். சார் கூப்பிடவே இல்லை, அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஏன்னா அது எங்களோட கடமை, என்னோடய கடமை. இந்த சூழலில் உயிர் தமிழ் உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது, இந்த மாதிரி சூழலில் அவர் அருகில் இருக்கணும்னு என்னை மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சில இடங்களில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவர் கூட நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு, ஆனால் யாரும் எங்கேயும் போகல, நாங்கள் அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம். இப்போ இருப்போம், எப்போ இருப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது, இது வந்து அமித் சாருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம்பேக்காக ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன். மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம், ஒரு மௌனத்தை பேச வச்சார் ராம்ல, ஒரு அம்மா பையனுடைய பாசம், அது ஒரு க்ரைமுக்குள்ளே ஒரு மூன்று விதமான ஆங்கிளில் அந்த ஸ்கிரிப்ட், ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன் அது, அதுக்கப்புறம் யாருமே பண்ணலை அந்த நாளுக்கு அப்புறம்லாம். அதை தாண்டி பருத்தி வீரன் பல தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத படம் அது. இன்னும் 100 வருடம் ஆனாலும் சிறந்த ஆக சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி 100 படம் எடுத்தால் அதில் பருத்தி வீரன் முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த பருத்தி வீரன் கொடுத்த படைப்பாளி. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள், சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள், அதனால் வந்து உளியாக, அதாவது சிற்பியாக இருந்து உளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய எங்கள் அண்ணன் சில கோபங்களில் வந்து அவரே வந்து தன்னை செதுக்க திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அது வந்து இங்கே வந்து இப்போ வீண் போகல, அதுவும் வடசென்னை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவியில் ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்றைக்கி இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, குரு பயிற்சி நடந்துருச்சு, இனிமேல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறோமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன். அது சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அமீர் சாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம் திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு, தோல்வியிலையும் பார்த்துருக்காங்க, எல்லாத்தையுமே, எல்லா மனிதர்களையும், எல்லா சூழல்களையும், எல்லா சூழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்கார். ஸோ ஒரு மனிதருடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி இந்த ராசிலாம் வந்து அமீர் சார் ஏற்றுக்குவாங்களான்னு தெரில. ஏன்னா அமீர் சார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர், நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர். ஆனாலும் எனக்கு அவர் அண்ணன், நான் அவர் தான் தம்பி தான். அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது. என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அமீர் சார் வந்து எப்பவும் எந்த சிறு குறைகளும் சொன்னது கிடையாது, எந்த விமர்சனம் வச்சது கிடையாது. அவ அண்ணனுடைய இஸ்லாம் மதத்தையோ நபிகள் பற்றியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது, எந்த குறைகளும் சொன்னது கிடையாது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் மத உறவினர்லாம் இருப்பாங்க. நாங்கள் மாமா மச்சான் தான் பேசிக்கிடுவோம், எங்கள் பகுதிகளில் உறவு முறையில் தான் பேசிக்கிடுவோம். என்ன மாமா, எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன், என்னையுடைய வயது இளையவராக தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் கூடன்னா என்னை மாமானுவாங்க. அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக, இன்றைக்கி நேற்று கிடையாது, ஒரே உறவாக ஒன்றாகி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியில். அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை. அப்படி தான் அமீர் சாருடைய அன்பும், அந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு மனசுக்கு பட்டது என்னென்னா, ஒரு பிஎன்சி ஹீரோவா, பிஎன்சி படமாக, பக்கா பிஎன்சி படமாக இந்த உயிர் தமிழுக்கு வந்திருக்கு. எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜன் நின்னாரோ அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் பாண்டியும் ரொம்ப அழுத்தமான ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பிறகு பிஎன்சியில் நிறைய பிஎன்சி படங்கள், கதைகள், படங்கள் வந்து அமித் சாருக்கு வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்தால் அமீர் சார் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ பிஎன்சி ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷூ டைலாம் மாட்டிட்டு பேன் இண்டியா மூவிக்கு நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மண் சார்ந்து, நம்ம களம் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பிஎன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டமுள்ள ஒரு ஏரியா, அந்த இடம் உங்களுக்காக காத்திருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஒரு ராஜசிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அதில் அமர்ந்து ஒரு பெரிய வெற்றியை திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும், ஆதம்பாவா இருக்கட்டும், டைரக்டர் அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, கஞ்சாகர் பண்ணன் சினேகன் இருக்கார், அவருடைய வரிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சக்தி சரவணன் இருக்கார், எல்லாருமே மக்களுக்கு பிடித்த, ரொம்ப எல்லாருக்கும் ரசித்த நடிகர்களாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த உயிர் தமிழுக்கு, அதாவது எனக்கு, நான் படம் என்னுடைய சுந்தரபாண்டியன் இயக்கி ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த முதல் படம் வந்து. அப்போ வந்து ஏதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து பாரதியாருடைய தேடி சூரணிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அந்த கவிதையை தான் முழுமையாக அடிக்கடி சொல்லி தைரியப்படுத்திக்கிடுவேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அமீர் சாருக்கு வந்து பிரச்சனை வரும்போதுனா அவர் என்ன பண்ணிடுவார்னா, எனக்கு தெரிஞ்சது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையடா அப்படின்ட்டு ஒரு ஸ்டாட்டில் அண்ணன் கிளம்பிடுறாங்க. அச்சம் அண்ணனுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்க எங்களுக்கு தான். ஏன்னா எது எதுக்கு அனுக்கினா, வண்டி எடுத்துட்டார் பைய, எடுக்கும்போதே டாப் கியரில் வேற, அவன் ஆக்சிடென்ட் உறுதி, அடி அவனுக்கு கொடுக்க போதா அண்ணனுக்கு கொடுக்க போதா, ஏதோ நிச்சயமாக காயம் இருக்குது, அது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பக்கத்தில் இருப்போம். ஏன்னா இந்த சூழலில் இப்படி ஒரு நிலைமையில் அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்கார், அந்த பக்கம் கலைஞர் இருக்கார், அந்த பக்கம் பிரபாகரன் அம்மா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு கட்டாயமாக வேணும். அந்த அதுதான் அந்த மக்கள் போராளி, நம்ம அந்த அந்த வந்த அந்த பேருக்கு, அந்த அடைமொழிக்கு
இந்த கட்ஸ் வந்து நிச்சயமாக அதுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய ரீச்சில் இந்த உயிர் தமிழுக்கு அமையும். வாழ்த்துக்கள். காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் அன்புகளும் இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். 2005 ராம் திரைப்படம், அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிரில் ரத்த கலரியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, வயசு குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவர் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு. எனக்கு அமீர் பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லை, நட்பும் இல்லை. நான் சொன்னேன், இல்லை இல்லை, ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு, நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை, இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசுனா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு ஃபோனை வச்சுருவாங்க. சரி, இவங்களுக்கு ஆதரவு தோணுனா நம்ம உள்ள மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும், என்னடா இது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா போ சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர், சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு வேலை அசோசியேட், ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பரட்டிக்கிட்டு போய் மேலே ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே இருப்பாங்க. பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணைவியார் அங்கேருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு, இவ்வளவு இருக்குது, ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பதட்டமே இல்லாமல் அப்படின்னெல்லாம் பதறுவாங்க. இப்படி தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்கிறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு. நானும் அந்த கலையிரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன். ரெண்டு பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கணி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ சொன்னார், நான் பருத்திவீரன் திரைப்படம் பண்ணுறேன், அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்திருந்தேன், அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்னை கேட்டார். எனக்கு பலீர்னு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள். ஆகா, ஏற்கனவே ஒரு குடும்பத்தையே வச்சு செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ளே போய் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது. நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள், ஃபஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம், அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல, முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசாக போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு விசாரித்தா, திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக, அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு, அதே படத்தை டேக் ஆஃப் ஆகுது. போனால் மறுபடியும் அதே தான், 4 நாள் ஷூட், 1 நாள் ரெஸ்ட் இருக்கும், வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, ஆனால் அவருடைய பாதையை விட்டு விலகினதான் எனக்கு தெரியல. அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கோம். நான் உரிமையோடு பேசுவேன், அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார். இதுதான் எங்களுக்குள்ளே இருந்தது. அதில் நல்லது கெட்டது, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள. அதனுடைய பருத்தி வீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழையினார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவேன். யோகியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு ஒரு நடிகன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வரும்போது
அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார். அதுவும் அப்படி தான் சின்ன படமாக எடுப்போன்னு ஆரம்பித்து அதுவும் அதே போல தான் வழக்கம் போல் அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லோரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க. நல்ல ஊரில் நல்ல பையனாக அப்பா அம்மா வளர்த்தின பையனாக இருப்பாங்க. திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தின பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் உள்டா, சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கி அவர். அப்படி தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் சென்னை திரைத்துறைக்குள்ளே வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடவும் இருக்கிற ஒரு பார்வைக்காக வந்துடுறார். ரொம்ப ஆச்சரியம் அது. அந்த திரைத்துறைக்குள்ளே வந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை, ஆனால் ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு தெரியும் போது முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பற்றி. பாலா வந்து என்னுடைய அரை நண்பர், இயக்குனர் பாலா. அப்போ பாலாவும் இவரும் மதுரையில் நண்பர்கள். அப்போ அந்த அந்த ஒரு சுற்றுவட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை, மதுரைக்கு பிறகு பாட்சா மாதிரி இவர், ஃபஸ்ட் பார்ட் ஒன்று செகண்ட் பார்ட் ஒன்று. அப்போ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கே தான் எனக்கு வருது. தனி மனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. நான் இதுவரையிலும் அவரை பார்த்துக்கிட்டு வந்ததில்ல. அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பலை, பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இது இதை விட்டால் நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேலே பொறாமைப்பட்டோ எதுலேயுமே அவர் தன் தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படி எனக்கு தோணும் போது தான் காலம் ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, நான் பார்த்த நபர், நான் பழகிய வரையிலும் நான் பகிர்ந்துக்கிட்ட வரையிலும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இதற்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை, நான் ஒரு பார்வை ஒரு சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ணுற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மையப்புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களோட உட்காந்து அதே போல் முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்பில் அதே போல் சிரித்து காமெடி பேசி கும்மாளமாக இருந்துட்டு தான் வரோம். அந்த லைஃப் தான் தொடர்ந்தது. பதட்டம் இல்லை. ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக், நம்ம எதிர்பாராமல் ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும்போது நம்மளாம் நிலைகுழிந்து போயிடுவேன். நானெல்லாம் இருந்தால் செதஞ்சிருவேன். உண்மையை சொல்ல போனால் என்னையெல்லாம் பத்து பேர் ஆறுதல் இலவிடு மாதிரி எதையாச்சும் ஒன்றா தான் நான் தாங்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மிக நிதானமாக தன்மேல் மிக மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து இஸ்லாம் நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். குறிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, உமர், அபுபக்கர், இப்படி நான் பலதும் சொல்லுவேன். பக்ரு போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்தில் மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் அது. அங்கே வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களாக அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சுது. இங்கே பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்தில் நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கடந்த காலம் சொல்லுங்க, ஆரம்பகால திரைப்படத்தில் ஸ்கிரிப்டில் நான் இருந்தேன். தேனியில் ஷூட் பண்ணப்பட்டது. முதல் ஷெட்யூலில் நான் போய் நடித்தேன். பாபா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடித்தோம். இப்போ கதை நாயகி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில் ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. சுவாரஸ்யமாக ஹியூமராக எல்லாம் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் இருந்தது.
உண்மை உண்மை சரியாக சொல்ல போனால் பாக்யராஜ் சாருடைய ஆரம்பகால படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்னில் இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடித்து வரும்போது இது அது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, இதே கதைக்களம் கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும், அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரசியல் தளமெல்லாம் உள்ளே ஏற ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடைந்தது. விரிவடையும் போது எங்கள் கேரக்டர்ஸாக அதுக்கு பிறகு டெவலப் பண்ண சூழ்நிலை இல்லை. ஆனால் அந்த இருக்கிற கேரக்டர்ஸை வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் ரெண்டு சீன் மட்டும் வந்து போவாங்க, அது வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்கள் கேரக்டர்ஸையும் முழுமையாக அந்த இடத்துல விடுபட்டு போயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த திரைப்படத்துக்குள்ளே நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தில் வந்து உறவுகள்லாம் கிடையாது. எனக்கு நண்பர்கள் செய்கிறாங்க, அதை வந்து எனக்கு முடிஞ்சால் நான் நடிகனாக பங்களிப்பு செய்கிறேன், இல்லைன்னா நட்பாக பங்களிப்பு செய்ய போகிறோம். அதை தாண்டி அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கோ நான் போகிற சந்தர்ப்பம் எனக்கு அமையலை. ஆனால் இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது ஆதம் பாவா இதில் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருக்கா. ஏன்னா ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு நினச்சி உள்ளே நுழைஞ்சிருக்கலாம், ஆனால் அதுக்கு பிறகு இந்த படத்தை 3-4 கட்டங்களாக அதை அந்த அந்த கதையை வந்து விவரித்து விவரித்து வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா ஃப்ரேம்லேயுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவளை செலவு செய்ய முடியும். எல்லாம் கூட்டம் காரு ஆட்கள் அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மால் ஏற்று செலவு செய்ய முடியாது. ஆனால் பாவா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியாக இப்படி தான் பண்ணணும் பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். இந்த இது வந்து வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துக்குள்ளே நான் படம் முடிந்த பிறகு தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். அந்த படத்துடைய கதை நாயகன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார். அதை பார்த்தம்போதே எனக்கு தோணுச்சு மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கடந்து வந்ததில் வந்து அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இதுவரைக்கும் அமையல்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குறையை வந்து நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம். ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம். எனக்கு முன்னாடி பேசின எஸ்ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே அவர் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்களாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம் நாங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். அது அதிகப்படியான படைப்புகள் இருக்கோ இல்லையோ ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு. அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு. அவர் அந்த நட்பு அந்த அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அதே மாதிரி இன்னொன்று எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்கார். என்ன நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், வயிறு வலிச்சிருக்கோம், கேட்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன யாபகம் தான் வந்துச்சு. சத்யராஜ் சார் சொன்ன அந்த டைலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்கலை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளம்னா ஆதம் பாபா அவர்கள் தான் அப்படின்னு என்ன பொண்ணுன்னு சொன்னாக்க அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பொத்தி பற்றி 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 குழந்தை மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொண்ணுன்னு சொன்னது மாதிரி இந்த களத்தில் இந்த படத்தை கூட நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் அவர் நம்ம எல்லோருமே அவர் இதுக்கெல்லாம் அசர மனுஷெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்கன்னு ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது.
அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன், அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம என்னென்னா எங்கேயுமே வந்து நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒளிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறதுனாலேயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்தில். சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால் தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளால் ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம் செய்கிறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சால் நம்பிக்கையை கொடுக்கணும், இல்லை விலகி நிற்கணும், இல்லை வழிவிடணும். ஒருத்தனை அடித்து 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 கீழே கீழே குனியலாம், அதான் அந்த மூக்கு வந்து தரையில் படுற வரைக்கும் குனியலாம். ஆனால் குழியை தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கெல்லாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது. ஆனால் அப்பையெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார். எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் மன்னன் கருபழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும். அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு. கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலை வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்தில் தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவில் பெரும் கருத்துக்களை கூட முகம் சுழிப்பார்களோ என்று பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும். அந்த ஒரு வித்தையை ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தில் அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு. நிச்சயமாக அரசியல் நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான். நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டிங்கனாவே நீங்கள் அரசியல்வாதி தான். வேணால் உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. பேச பயப்படுகிறோம். பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள். விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள், துணிந்து இருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள். அமீரும் ஆதம் பாபாவும் இந்த படத்தில் துணிந்து இருக்கிறார்கள், வெல்லுவார்கள். வாழ்த்துக்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காலம் பொன் போன்றது. முதல்ல வந்து ஒரு 45 நிமிஷம் அந்த விழாவை தாமதமாக ஆரம்பித்ததுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ரெண்டாவதாக என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனால் நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னென்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க, இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி. நான் முதன் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா. அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊரில் இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கணும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக அவரை எனக்கு தெரியும். விவரம் தெரிஞ்சு
ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் அவர், என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு. அப்போ இனிமேல் சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து இந்த மௌனம் பேசியதே ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோடய நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பார்க்கலாம், சரியாக வருமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏட்ட 40-50 பேர் வேலை செஞ்சிட்ருக்கான், இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி, ப்ரொடியூசராக வரல நான், பட் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீச்சூலாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உறவினர், அவருக்கு அவருக்கு வந்து அவர் மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்கார் மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போனேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னு, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்ப்பா அமீர் டான்னு சொல்கிறேன்ப்பா, அவன்ட்டு நான் போடப்பா அப்படின்ட்டார். இல்லை இல்லை, நான் பாலாண்ணன் தான் நான் சேரணும் அப்படின்னோடனே, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலாண்ணனை மீட் பண்ணுறோம், மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்ன்ற அப்படின் பாவன் அப்படின்னோடனே, வர சொல்லுங்கன்ட்டார் அவர், அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன், வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாலாண்ணனை போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன் நான், 9 மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், டைரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்கார், வெயிட் பண்ணுங்க அப்படின்றார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்போ அந்த படத்தில் முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார், அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு. ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு. வந்து அந்த ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் 1 மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 2:30 ஆகுது, சாப்பாடு போகுது மேலே. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேலே போகிறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, நான் எப்போ வேணாலும் டைரக்டர் கூப்பிட்டுருவார், மேலே ஹீரோ வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறார் இறங்கி, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு, என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போகல, அங்கே 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு இருந்து போய் உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன், இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்டே வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது, அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டானா, நீ கிளம்பிட்டியாம்லப்பா, ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லைண்ணே என்னென்ன அப்படின்ட்டு. அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனைய, அண்ணே சாப்பிடக்கூட கூப்பிட்டே, சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும், அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான், முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு, நீ அவன் கூப்பிட்ற நீ போண்டார். நான் அப்படியே யோசித்தேன், நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்ன உடனே, சரி ஓ இஷ்டம் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன், இவர்கிட்ட வந்தால் அப்போ ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனோடனே அவர் ஷாக்கு, ஐயோ உனக்கு சரியாக வராதியா அதெல்லாம், நல்லா யோ ஏன் நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஊரில் எப்படி சுற்றணும், எப்படி தவளத்தா தெரியும்லாம் அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு, அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த கூலிங் கிளாஸ் சீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க, அங்கே போகிறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது, அப்போ சசி தான் ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில், உதவி இயக்குனரை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோட உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார், நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இங்கே காலையில் இவர் ஆஃபீஸுக்கு போகிறேன் 10 மணிக்கு,
போனோன்னே நான் வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஒருத்தன் போகிறான். அங்கேயும் பத்தாகுது, பதினொன்றாகுது, பன்னெண்டாகுது, ஒன்றரை மணி ஆகுது, ரெண்டாகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லதுங்க எல்லோரும். அண்ணே சாப்பிட்டுருக்கண்ணே, சாப்பாட்டுக்குண்ணே, சாப்பிட்டுருக்கண்ணே, இல்லைங்க பரம் சாப்பிடுங்கண்ணே வாங்கினே அப்படின்ட்டு சாப்பிட்றேன். மூணாகுது, நாலாகுது, அஞ்சாகுது, ஆறாகுது. அவர் வர்றாரு வெளியே, வந்தோன்னு அப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. அது வான்னு சொல்லலை, ஏன்னு சொல்லலை, எதுக்குமே சொல்லலை. அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழே இருந்து மறுபடியும் பாட்டு காரில் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் இருந்தார், அவர்தானே என்னண்ணே வர சொன்னார், நான் வந்தேன். நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா, காலையில் 10 மணிக்கு போன வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். பார்த்திவரை ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல அந்த ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படிலாம் வரேன், பல மாதிரி கற்பனையில் நான் உட்காந்துருக்கிறேன். ஏன்னா என்னென்னு கிடக்காங்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முத இல்லைங்க, அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமில்ல அப்படிங்க? ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேறு மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்ன உடனே, சினிமா போக போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போகலை. காலையில் கிளம்புனே யோசிச்சு பார்த்தேன்னா, இப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து, அவர் தான். எப்போ நீ ஆஃபீஸுக்கு வரலையாமே அமீர் சொன்னானே அப்படின்ட்டு. ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துங்க, என்னன்னு கூட கேட்கலங்க அங்கே இருக்கு. யோ அஸ்டண்டர்னா அப்படி சேர்ந்துக்கிறது, அப்படியே போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறது தான். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காய், அவனைய பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவியும் இப்படி ஒரு சிஷியனையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறுத்துட்டேன், எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன், என்னடா வழி அப்படிங்கும் போது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அதுக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ பார்த்தேன், சரி இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க, யோசிக்கிறாங்க, கூட பெல் அடிச்சா அவருக்கு ஒரு பையன் வச்சுருக்குறாங்க. சரி நம்மகிட்ட தான் பணம் இருக்கேன், நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம்ட்டு முதல்ல ஒரு ஆஃபீஸை போட்டேன். முதல்ல ஒரு ஆஃபீஸை போட்டேன். போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறோம், ஒயின் ஷாப்பில். என்ன பிரதர் அப்படின்னா, சினிமா அப்படியா பிரதர், என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா, ஓகே. உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்கான்னு, உலக சினிமா என்னங்கன்னு கேட்டேன். இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் அவருமே அதுவாங்க அப்படின்ட்டு. ஓஹோ அப்படியால நீங்கள், சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார். அப்படி பழகிறோம் கொஞ்சம் நேரம். பழகினோன்னா அவர் மறுநாளையும் ஆஃபீஸ்க்கு வர்றார், ஒரு 3 DVD கொண்டு வர்றார், ஒரு படத்தை போகிறார், காட் ஃபாதர் படம் ஒரு. அப்படியே பார்க்குறேன், எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே இறங்கிருச்சு. அப்படியே படம் பார்த்தேன், எப்படி அப்படின்ட்டு. என்னங்க அது, இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு பாருங்கன்ட்டார். அதை பார்க்குறேன், இன்னொரு பாட்டு பாருங்கிறார், அதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ காட்டுறாரு. அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா, 2 ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டைரக்டர் திட்டுறாரு, நான் எழுதின கதையில் அவன் 10% கூட படம் மாடுக்கலன்ட்டு. இப்படின்னே அவர் ஓவியமாக கதை எழுதினார். அந்த புக்கு எங்கேயா கிடைக்கும்னோன்னா, அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நமக்கு சொல்கிறார் கதையை. கதையை கேட்கும்போது, ஆகா உண்மைதான் அவர் சொன்னது, உண்மையிலே அவர் எழுதின கதையில் 10% தான் படம் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த 4 DVD கொண்டு வர்றார் அடுத்த நாள், இந்த ஸ்டிங்க்னு ஒரு படம் இதை பாருங்கன்ட்டு. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டீப்பு மேலே வருது, டீப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்கு, அவ்வளோதானா இன்னும் இருக்காங்கண்ட, இன்னொரு பாருங்கண்ட. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு, அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாருன்னு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே. ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா, எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு டைரக்டர், நம்ம ரசித்த டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போகிறார், அப்படியே 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 போகிறார். அப்போ என்னென்னா, சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குன்னு காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு. இந்த ரோமன் ஹாலிடே எங்கே இருந்து வச்சுங்க, இது தாங்க அன்பேவா, அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான். அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது, உயிரே உனக்காக, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது, அப்படி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகிறாங்க. அப்புறம்
அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினச்சேன். ஆனால் காலை என்னை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விட்டுச்சு. நம்மள்கிட்ட தவறாக சொல்ல தெளிவாக கோச்சிக்கிறாங்க. முதல் படம் ஷூட்டிங் போகிறோம் ரெண்டு பேரும், அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம். காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணோம். இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா போனுக்குன்னு இந்த வசதியெலாம் இல்லை. இல்லை, ஒரு ரெண்டு காப்பி ஒன்று கையில் வச்சுருக்கோம், ஒன்று ஆஃபீஸில் இருக்குது. ப்ரொடியூசரோட சொந்த ஊரில் ஷூட்டிங், சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில். அப்புறம் அங்கே ஃபோன் அடிச்சு, இங்கே ஃபோன் அடிச்சு, டிடிக்கு அடிச்சு, அவனுக்கு அடிச்சு, இவனுக்கு அடிச்சு, எவனுக்கு அடிச்சு, ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வர்றாங்க சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத. ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல. இவன் தான்ப்பா நமக்கு ரஜினி, இவன் தான்ப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறார் படம். ஹீரோ கிடைக்கல அவருக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமிலிருந்து கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு ஹீரோ நடித்தான். அவன் பாருங்கள், முதல் படம் அவன் வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவான அவன். முதல் நாள் நைட்டு அவன் பாதி படம் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராசியார் கேமரா, அடுத்து அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாருங்கிறா முடியல. மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு. அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சாலும் மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸில். அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் அந்த படத்தில் எனக்கு அஸ்டன் எடுத்து காலையில் அவங்க போடல, போங்கடான்னு விட்டுட்டேன். இப்படி அப்படியே நம்மளோட சினிமா ட்ராவல் அப்படியே மாறி 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 இன்றைக்கி காலம் எங்கே கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா, அவர் படத்துக்கு நான் டைரக்டர். இப்போ ஏன் நான் அவர் குருன்னு சொன்னேன்னா, இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓட்டுற ஒரு டைரக்டர், ஒரு ஒரு டிரைவர் இருந்தாருன்னா, அப்போ லெஃப்டில் போ, ரைட்டில் போ, ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்தில் இருந்ததுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் வந்து இன்றைக்கி இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்களாம் இன்றைக்கி காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துலையே நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க. என்ன சார் இந்த ப்ரொடியூசர் நாலு நாள் எடுக்க வேண்டிய சீனர் என்ன நாளில் முடிங்கிறான், கொலையாக கொள்றான சார். பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார், ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார். இப்போ ப்ரொடியூசரும் டைரக்டரும் பேசிக்கிடுவாங்க, என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்கினே, கொலையாக கொள்றான சார் நம்மளை, வேறு ஹீரோ இருந்தால் நேரம் நல்லா படம் எடுத்துக்கலாமா சார்ம்பா. கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டர் எழுந்திரிச்சு வேறு ஒரு செட்டப்புக்கு போவார். ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார். இவன் என்ன சார் டைரக்டர் இவன்ட்ட கொண்டு வந்து என்னை மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறான் சார் என்னைய, அடுத்த தடவை வேறு படம் எடுப்போம் சார்ம்பாங்க. ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோலாம் சில பேசுவாங்க பாருங்கள் பேச்சு, எங்கள் அப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனால் இங்கே எதுவும் நடக்கலை. இங்கே நாங்கள் மதுரை வந்த மண், சூடான மண், சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலைல ஒரு அப்படி சிரித்த மாதிரி ஒரு நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவாக மாறிடுவார். வேலை நடந்துக்கிட்டு இருந்தால் அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது அவருக்கு பிடிக்கல, சினிமா சம்பந்தமாக அவர் மாறுவார். இப்படியாக அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம். இதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது, இப்போ சொன்னாங்கல்ல சார் பொன்வண்ணன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கம்மா மாறிட்டாருன்ட்டு, அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க. இங்கேருந்து போனாயே பாருங்கள் லாங் ஜம்ப்பு, அட்டேட்டேங்கப்பா படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி ரெண்டாவது எப்பறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சிக்கலில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் டிவியை பார்த்தா டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் அடித்தான் பாருங்கள், போட்டால் மண்டையில் மூணு பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான், ஐயோ 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி இவங்க என்னவா இருக்காங்கன்னா, அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அல் கொய்தாக்கு நம்ம தான் பயிற்சி கொடுத்தோம் மதுரையில் வச்சுன்னு சொல்லுவாங்க போல, ஒரு அளவு வேணாமாங்க, புழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாய் இருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அதிர்ச்சி இருக்கீங்க, வீட்டில் ஏங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க 2000 கோடியாங்க, நீங்கள் ஏங்க நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவர்கிட்ட காசு வாங்கிக்கலாம்லங்க, ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவர், என்னங்க இது அநியாயமாக இருக்குங்க, இது நீங்கள் எதாவது கேளுங்க, வெளியே சைடு இல்லை இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்காடு, ஏய் நீ என்னம்மா பவுடர் கிவுடர் மெத்து கித்துன்னு என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தேன் அவருக்கு ஃபோன் அடித்தேன்,
எங்கங்க இருக்கீங்க, நான் ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டு போனால் அப்படி தனியாக உட்காந்துருக்காரு. என்னங்க வெளியே நம்ம நடந்து நீங்கள் வாடகைக்கு போய் உட்காந்துருக்கீங்கன்றேன். எங்கேயா வச்சுட்றேன் நீ புண்டாடி பிள்ளைலாம் டூருக்கு உடச்சுட்றியா, என்ன நடக்குதுன்னு ஒன்றே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன். ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக களைச்சி விட்டாங்க. இதில் என்னென்னா, அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறாரு. அவர் என்ன நட்பில் இருக்கிறார், ஒரு ஹீரோ. சாரை வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு, படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார். இப்போ ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம், நான் கேட்க போகிறதுல அவர் கொடுத்தாலும் எனக்கு வேணாம். எனக்கு இப்படிலாம் இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், ஆனால் ஒரு சக தயாரிப்பாளர், என்னென்ன வழியில் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ. சார் பேசலாமா, இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியாக தெரியல, என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்போ தான் துபாயெலாம் சென்சார் பண்ண முடியும், சப்டைட்லாம் போட முடியும், எல்லாத்தையும் கெடுத்து. அப்போ நான் என்னென்னா, இது என்னடா சோதனைன்ட்டு ஒரு காலம் இருந்தது மாதிரி இல்லை. அவர் சொன்னார்ல, பொறுக்கியாக இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு. நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான். அங்கங்கே கூட்டம் கூட்டமாக போய் சண்டை போடுறது. ஒரு சினிமா பார்க்க போகிறதா இருந்தால் கூட 10 பேர் போகும்போது பருத்தி வரல குருவாள் எடுப்பான் பாருங்க, அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான், இவனால் எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மளை அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கெல்லாமா நம்ம பயப்பட போகிறோம் நம்ம? ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னென்னா, என்கிட்ட நல்லா பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுட்டார். இப்போ என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என் கையில் இருக்கு, பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது என்ன சொல்கிறது, இது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும், பார்க்கலாம் ரைட்டு. அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது, அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது, ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார். என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்ன இவ்வளோ பாஸ் அப்படின்னா வாய்தாக்கு போகிறார் ராமநாதபுரத்துக்கு. டைரக்டர் அவர் பஸ்ஸில் வசதிலாம் போக முடியாது, ஒரு தடவை போன ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் 15,000-20,000 செலவாகும். பருத்தி வீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார், எத்தனை கோடி சம்பளம், எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறக்கி போனவர் என்னோட ஹீரோ. அவர் கூட போன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார். அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் அவர் இருக்கிறாரு. வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும். அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள், எத்தனை வருஷம் சார் அது இருக்கும், 10 வருஷம் வாய்தாக்கா, 2 வாய்தா 3 வாய்தா சேதாப்பில் போகலன்னா வாக்கில் சார் வரலைன்னா வாரண்டாயிரும் சார். இப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்கிறாரு, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குடல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த ஒரு நீதிமன்றத்தில் என்னோடய ஹீரோ மக்கள் போராளி அமீர். நீங்கள் எப்படா சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு, தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி அவர் களத்தில் நின்றார், அனிதா மரணம்னா அங்கே நிற்பார், கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார், காவிரி இஷ்யூன்னா அங்கே நிற்பார், எல்லா இடத்துலையும் நிற்பார். கோடிகளை குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அது தானேங்க வர்றோம். அங்கே இப்படி ஒரு ஆள், இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலனா வேறு யாருக்கு கொடுக்குறது? எக்காலத்துலையும் என்னை வந்து அவர் என்னோடய குருநாதர், ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னென்னா, இந்த படம் வந்து அமீர் உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமாக இருக்கும், சீரியஸான படமாக இருக்கும். அதல்லது, அது இருக்குது, அரசியல் இருக்குது, முழுமையான அரசியல் இருக்குது. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நையாண்டியாக இருக்கும், அது அப்படி சிரிச்சுட்டு அப்படி போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும்.
காதல் பிரதானமாக இருக்குது. நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ, அவ்வளோ அழகா ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்கில், நான் பார்ப்பேன். நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, ஒரு காட்சி, அந்த நீங்கள் முதல் சாங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த புலி வேஷம் போட்டு ஆடுவார். அவருக்கு முதல்ல கம்பு சுத்த தெரியாது. அந்த புலி வேஷம், அந்த வந்த தீனா மாஸ்டர் சார், புலி வேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு வச்சுக்கிறோங்கிற பார்த்தா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஏன்னா அவ்வளோ பேர் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குறான், சாங்கு அதில் புலி வேஷம் போடணும், அதை ஆடணும், கம்பு சுற்றணும், இதெல்லாம் செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போகுது, ட்ராலி போகுது, கேமராவையும் ஒரு அதை அந்த ஃபேவராக இருக்கணும். என்னங்க ஒரு டைரக்டர், அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த டைரக்டர் காலத்தில் நின்று நடிக்கும் போது என்னங்க அது, என்னங்க அது? சே, நான் கலைஞர், அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும். அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போகிறான்னு சில கதைகள் தெரியும். அவரை வேலை செய்ய விடுங்க, அவரை நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு வரும், மக்களுக்கு பயனுள்ள திரைப்படங்கள் வரும், அவரை வேலை செய்ய விடுங்க. அதே மாதிரி சாந்தினி, 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 சரியா? ஆ, கேட்டுக்கிறேன். சாந்தினி ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல, கூப்பிட்டா வர்றாங்க போகிறாங்க, ஷார்ட்டு முடிஞ்சோன்னு போகிறாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரேக்கில் சொல்கிறேன், ஏம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில், ஏம்மா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, ஒரு ஷெடியூல் போயிட்டுருக்கு, ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு நாலு பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதான்மா பெரிய ஹீரோயின் ஆக முடியும், இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்னம்மான்றேன் சார், எனக்கு புரியல சார், நீங்கள் ஏதாவது கேட்கணுமா, எனக்கு இந்த தண்ணி சரியில்லை, மினரல் வாட்டர் கொடுங்க குளிக்கிறதுக்குன்னு ஏதாவது கேட்கணும்ல, எதையுமே கேட்கல. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல, அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு. ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும், அவருக்கு இணையாக படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்த் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி, சவாலை சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும் நினைக்கிறேன் நிறையா. அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில், அந்த படத்துக்கு முதல்ல நான் நினச்ச ஹீரோ வந்து அண்ணன் வைய புயல். நிறையா பேசுகிறனோ ஏன்னா ஏன்னா அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ணன் பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு, அவருக்கு இவருங்க எப்போவுமே பாருங்கள் ஒரு வாக்கிய வரப்பு தராக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும், அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார், இவர் ஒரு ஏரியாவில் இருப்பார். அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சு. அப்போ படம் புள்ளே வர்ற கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு காமெடியனாக, ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டரு அருமையாக பண்ணியிருக்கார். நீங்கள் ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு ஒரு முழுமையான ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ணாச்சிக்கு. இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய படங்களில் ஹீரோவுக்கு உட்ட தோழனாக மாமாவா, அப்புறம் பருத்தி வீரனில் வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்புன்னு கூப்பிட்டாங்க அந்த மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், எங்கள் அண்ணாச்சி இப்போ மாமாவாயிட்டார் அந்த படத்தில். அதை படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, என்றைக்குமே நாங்கள் அவர் கூட இருக்கோம்ட்டு. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இங்கே வந்தவங்களை விட்டுருங்க, வராமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நம்ம கூப்பிட்டவங்க, ஐயோ வர முடியல, நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம், அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அண்ணன் படம் ஆடியோ லான்ச் நடக்கும்போது நாங்கள் இருக்கணுமேன்ட்டு அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கருப்பு சில சீன்கள் இருந்தார் படத்தில், பல சீன் இருக்கார், 10 சீன் அவர் வந்தாலும் பட்டாசாக இருக்கும், அப்படி ஒரு டைலாக் டெலிவரி, அப்படி ஒரு காமெடி. இன்றைக்கி காலையில் படம் பார்த்தவங்க சாந்தினி சார், என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு, படம் ஃபுல்லாக வச்சுருக்கலாமேன்ட்டு, அவ்வளோதான் அந்த சார் சொன்ன மாதிரி அங்கே ஸ்பேஸ் கிடைக்கலங்க. அப்புறம் கவிஞருடைய பாட்டு, நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்குது, அவர் எழுதுன அந்த ஓட்டு கேட்டு ஓடி வருவான் சாங்க, நம்ம குரு பாடின பாட்டு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கிளப்பியிருக்கு இந்த பாடல். ஆமாம், அப்புறம் நம்ம குருநாதர், ஆமாம் இன்னொரு குருநாதர் என் சரவண சக்தி நண்பர் என்ன, அவர் பாடுங்க படம் ஃபுல்லாக, அவர் ஒரு ஏரியாவில் கிளக்கியிருப்பார், அவரும் நல்ல அவர் என்னென்னா வருஷத்துக்கு 4 படம் பண்ணுறாரு. எப்போங்க அப்படின்னா ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணுறாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறாரு. எங்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்கன்னு தெரியல, வரைஞ்சி ஆட்டி தள்ளுறாரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும், மற்றபடி நிறைவாயெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பொன்வனன் சார் வந்து இந்த படத்தில் பாருங்கள், இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒருங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி வந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சாரை பற்றி
அவர் கூட பழகி அவரோட ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்தா வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்காரு அந்த படத்துக்கு. நான் கேட்டேன், அண்ணே நான் நினச்சேன் எல்லோரும் வேட்டி சட்டையில் வரும், நீங்கள் வந்திருக்கீங்கண்ணே கரெக்டாக, உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்ட்யூமில் வந்திருக்காங்க. நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். நான் அண்ணன் அடமலை மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்குறக்கு நான் தயாராக இருக்கிறேன், உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன். என்னோட குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்குறக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வர 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க, பணம் கிடைக்கல, விளம்பரம் பண்ணுறக்கு என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.